வெல்கம் பேக் டு டுபாக்கூர் மாக்கான்ஸ். இந்த வாரம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காதல் அப்படிங்கிற மூணு எழுத்து வார்த்தை கிட்டத்தட்ட ஆறாம் ஏவாள் காலத்துல இருந்தே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சினிமாவில பார்த்து வளர்ந்த ஒரு மூணு விதமான காதலை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதாவது 1950 அந்த பீரியட்ல நடந்த காதலு, அப்புறம் வந்து இந்த 1980ஸ்ல இருந்து இப்போ வரையும் சேமா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த காதல் ஒன்று, இதுக்கப்புறம் காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு மூணு கேட்டகரியா காதலை பிரிச்சு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போறது பாகவதர் காலத்து காதல். அது வந்து சொன்னா புரியாது, சில பாடல்கள் மூலமா தான் செய்ய முடியும். பாருங்களேன். நீங்கள் யார்? நான் மலைக்கல்லன். இது உன் மனதை கவர வந்த கல்லன் நான். இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா எங்க அப்பா கிட்ட கோர்த்து விட்டுருவேன். நகைச்சுவை மிகவும் நன்றாக இருக்கு அன்பே. இப்போது நீ சிரித்தாயா? ஆமா. ஆஹா, சிப்பிக்குள் இருக்கும் ஒத்து சிதறியத போல இருக்கிறது. அதை நீ கேட்டிருக்கிய அதுக்கு முன்னாடி? இல்லை அன்பே. மீண்டும் நகைச்சுவை, மீண்டும் மீண்டும் செய்கிறாயா? ஏது என்னை கவர செய்கிறாயா அன்பே? மேயாதமான என்ன ஒரு சங்கீதம்! இந்த சாரீகம் உன் நாட்டில் தாண்டவம் ஆடுகிறது அன்பே. என்னது? சாராயமா? சாரீரமா? ஆமாம். மீண்டும் மீண்டும் நகைச்சுவை செய்கிறாயா அன்பே? நான் கிழிக்க போகுது யார் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபென்ட். கிழிக்க போகுது போகிறாமா? ஆஹா, ஐயோ, அற்புதம். என்ன அன்பே சொல்கிறாய்? வந்த வேலையை விட்டுவிட்டு வேறு என்ன கன்றாவியோ பேசிக் கொண்டிருக்கிறாய்? வந்ததை சூறி விட்டு கிளம்பு. போ, நான் உன்னை காதலிக்கிறேன் என்பதைத்தான் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். இல்லை, ஏதாவது கன்றாவியாக பாட்டு ஒன்று பாடுவாயே, அதை பாடி தொலை. அந்த மேயாத மனை முடித்து விட்டவா? மேயாத 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 நான் பார்ப்பதற்கு சற்று அழகு குறைவாக இருக்கிறேன் என்று எண்ணினாயா? அழகே இல்ல. அழகு அமுது நிறைந்த உருவம் நான். அத நாங்க சொல்லணும். நீ சொல்ல தவறி விட்டாய், அதைத்தான் நான் சொன்னேன். நகைச்சுவை அன்பே. என்ன பேசியது? நீதான்? இல்ல, உங்க அப்பத்தான். என் அப்பத்தா வந்து பேசியது போல இருக்கிறது அன்பே. காமெடி? காமெடி இல்லை, நகைச்சுவை என்று தானே கூறும். ஆமா, நகைச்சுவை. ஆமாம். அவன் முதி முகத்தை நான் பார்க்கலாமா? நீ முகத்தை நீ பார்த்தா செத்துருவ. செத்து விடுவேனா? அதை பார்க்கவில்லை என்று தானே நான் சாவேன். என் உயிர் பிரிவதற்குள் என் மனதும் மனதும் கனது போகட்டும். மூஞ்சியை திறந்து காமிச்சனா உண்மையிலேயே உன் உயிர் பிரிஞ்சிரும். பரவாயில்லை, அதை காட்டேன். ஆமா, அப்பையில இருந்து நீ மட்டும் செந்தவில்லை பேசுற, நான் பேசவே இல்லை. காதல் வந்து விட்டால் இது போன்ற தமிழில் தான் பேச வேண்டும். அப்ப ஏதாவது பாட்டு பாடு. பாட்டு பாடவா? மந்திரம் இல்லை அன்பே, காதல் பாடல். காதல் பாடலா? ஆமாம். ஆமாம். இருந்தா போட்டு போங்க சார். நகைச்சுவை நன்றாக செய்கிறாய் என்பே.
உன்னை அடைவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம் அன்பே, இன்ன 5 நிமிடங்கள் இங்கு இருந்தால் உன்னை எனது பாதசாரிகளை வைத்து நான் தாக்கி விடுவேன். பாதசாரிகள்? அடடே, ஐயோ, பாதசாரின்னு சொல்லிட்டனா, காலணிகளை வைத்து. காலணிகள்? ஆஹா, அற்புதம் அன்பே. உன்னை தாங்குவதற்கு போல் நான் இருக்க வேண்டும் என்று எண்ணியாயா? அன்பே, நீ இமை, நீ கண், நீ மூக்கு, நீ வாய், நீதான் அந்த நிலவின் மறு உருவம். அன்பே, சூரியன் போல் உன் உள்ளம் இருக்கிறது. அப்ப நம்ம ஜோதிகா மாதிரி இருக்கேன்னு சொல்ல வரீங்களா? நகைச்சுவை மீண்டும் மீண்டும் செய்கிறாய் அன்பே. அந்த முகத்தை எனக்கு காட்ட மாட்டாயா? நானும் காட்ட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் காட்டக்கூடிய நேரங்கள் இமைக்குள் முடிபோல், கண்ணுக்குள் முழி போல், தலைக்குள் பேன் போல், பேனுக்குள் உள்ள ரத்தம் போல், அந்த ரத்தத்தில் உள்ள முத்தம் போல் இருக்கிறது. ஆஹா, முத்தம் என்ற ஒரு அருமையான சொல். உன் முகத்தை காட்டுவாயா அன்பே? நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், என் முகத்தை பார்த்தால் நீங்கள் பே என்று ஆகி விடுவீர்கள். அப்படியா சொல்கிறாய்? எங்கே காட்டு உன் முகத்தை? இந்தா பாத்துக்கோ. நான் தான் முன்னாடியே சொன்னேல்ல அன்பே. செல்லுமே, என் அன்பு தங்கமே, மதிமுகமே, செல்லுமே, மாலை முரசே, தந்தியே, சொல்லுங்க, எல்லா சேனலையும் சொல்லுங்க. நகைச்சுவை, அடரே, அற்புதமாக இருக்கிறது அன்பே. அன்பே, என்னை காண வேண்டும் என்று புறாவிடம் தூது விட்டாயே, என்ன காரணங்கள்? உங்களிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை கூற வேண்டும். என்னிடமா? என்னிடமா? உன்னிடம் தான். பின்ன உங்க அப்பத்தா கிட்டயா எத்தனை தடவை இதே கவுண்டரை போடுவேன்? என்னிடம் நீ பேச வேண்டுமா? அடடே, அற்புதம், ஆனந்தம், எங்கே பேசு? அற்புதம் ஆனந்தம் குறியிட்டீர்கள். அடுத்து இப்ப ரேஸ் டெஸ்டாக இருமுகன் எல்லாம் வந்ததே. இருமுகன்? அது என்ன? அதுவும் படம் தான். ஓ, காவியமா? முக்க படத்தோட லிஸ்ட் தானே சொன்னீங்க. அட, அது இல்லம்மா, என்னை கூப்பிட்டு அதை சொல்லுமா. என்னுடைய தந்தை எனக்கு வேறு ஒரு மாப்பிள்ளை பார்த்து விட்டார். வேறு ஒரு மடாளுடன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதனால் தங்களை நான் இனிமேல் என் மனதளவில் கூட நினைத்து பார்க்க மாட்டேன். அன்பே, என்ன சொல்கிறாய்? இதுதான் உண்மை. மீண்டும் ஒருவரை சொல். என்னை மறந்து விடுங்கள். அந்த வார்த்தையை மட்டும் என்னிடம் கூறாதே அன்பே. அப்ப மறந்து போடா. அன்பே, நான் உன்னிடம் காதல் செய்யலாம் என்று ஆசை ஆசையாக ஓடி வந்தேன். என்னப்பா பண்றது, நாயே? நீ முடி போட்டுட்டு ஆழத்து மேல பழி போடுறிய நாயமா? அன்பே, அன்பே, நான் உன்னும் காதல் செய்ய வந்தாய். நீங்கள் வேறு ஒரு நல்ல மணாளியை தேடி அவளுடன் குடும்பனாலே சென்று வாருங்கள். நான் இந்த இடத்தை விட்டு கிளம்புகிறேன். இதை நான் நல்லவா செய்ய வேண்டும்? நீயே செய்துவிட்டாய். பரவாயில்லை, நானும் உங்களை செய்து கொள்கிறேன். மணாலி, வேறொரு பெண்ணுக்கு இந்த இதயத்தில் இடம் இருக்கிறதா? நீயே ஃபுல் செய்து விட்டாய். நான் என்ன செய்வேன்? ஃபில் பண்ணுவதற்கு உங்கள் இதயம் என்ன, CBSE அப்ளிகேஷனா? நகைச்சுவை, மீண்டும் மீண்டும் செய்கிறாய் அன்பே. நான் உன்னிடம் காதல் செய்ய வந்தால் நீ மின்கம்பத்தை என்னிடம் செய்து விட்டாயே. மின்கம்பம் என்றால் எலக்ட்ரிசிட்டி கம்பம். கரண்ட் கம்பமா? கரண்ட் கம்பம். கரண்ட் கம்பம். தமிழில் கூறுங்கள். தமிழ் இது கரண்ட் கம்பமா? அன்பே, மீண்டும் மீண்டும் நகைச்சுவை, நன்றாக இருக்கிறது. வேறொரு பெண்ணுக்கு இந்த இதயத்தில் இடம் இருக்கிறதா? சொல்லி தொலடா, எவ்வளவு நேரடா இழுப்ப, வள வளனு சொல்லு. எனக்காக இந்த ஒரு நாள் நீ குப்பாயா? ஒரு நாள் என்ன வேண்டும்? என்னுடன் நீ சிறிது தூரம் வர வேண்டும். சிறிது தூரம் தானே? அந்த மலை உச்சியை பார்த்தாயா? அழகாக இருக்கிறது. என்ன ஒரு ஆனந்தம், வசந்தம். அந்த உச்சியை நாம் பார்ப்போம், வா. வாங்க போகலாம். தூரமாக இருக்கிறது என்று நினைக்கிறாயா? கொஞ்சம் தூரமா தான் தெரியுது. நினைச்சோ மூவே ஷேரோட்டா புடிச்சு போலாம். ஷேரோட்டா மலைக்கு ஷேரோட்டா வா. அப்படி போட்னா உனக்கு முகர ரொம்படா. ஷேரோட்டாவில் போக முடியாது. நான் வேணா உன்னை ஷேரோட்டா மாதிரி தூக்கி சொல்கிறேன். வரியாயா? இல்ல, வேணா, நடந்தே போகலாம். அப்ப ஓகே. பாராணி வாரா மாடி நடந்து போறது எப்படா கம்ப? அது செய்தியில் செய்து வருவார்கள், நீ கவலை வேண்டாம். ஆமா, அப்ப சரி. போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய் வாராய். அன்பே,
என்னிடம் திடீர் ஏன் என்று கோபப்படுகிறாய்? இல்லை, கோபப்படவில்லை. இன்னொருவனுக்கு மனாளியாய் இருக்க வேண்டிய என்னை இப்படி வாராய் வாராய் என்று ஏதோ ஒரு மலை உச்சிக்கு கூட்டி செல்கின்றீர்கள். அங்க காட்சி ரம்மியமாக இருக்கும். ரம்மியம் என்றால்? ரம்மியம் என்றால் அந்த காட்சி கண்குள்ளா காட்சியாக இருக்கும். கண்குள்ளா காட்சியா? எங்கே? சொர்க்கத்தை காட்டுகிறேன். சொர்க்கமே தெரியும். வா, கீழே பார்த்தாயா? கீழே அப்படியே சாவு அன்பே. பிரேக்அப், நாம் இருவரும் பிரிந்து விட்டோம். யாராங்க பொண்ணு? அன்பே, அமுதே, இதோ வருகிறேன். ஏரியா பக்கிட்டு வா, மூக்க உடைக்கிறேன். என்ன காதலிக்கிறியா? எல்லாவே இல்ல, கேவலமா இருக்கு. வேணாம், நல்லா இல்ல. சொல்லவே இல்லையா? மூஞ்சி நல்லாடா, மாத்திக்கிறா. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லாத, நல்லா டீசெண்டா சொல்லு. காதல்ங்கிறது இது என்ன? நீ என்ன பிள்ளை மண்ணா ஆள பிரியால இருக்கியா? ஓடி அந்த புள்ள. காதல்ங்கிறது ஏன் கதறப்ப? பைத்தியகார மாதிரி இருக்கு. காதல்ங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுல எழுதியிருக்கேன். உனக்கு பிடிச்சா லவ் பண்ணு, இல்லாட்டி போடி போடி வாடினா கருப்பு வரும்போதுங்க. நீ சொல்லக்கூடாதோ? படத்துல வர மாதிரி பொண்ணியா? என்னையா படத்துல வர மாதிரி? எந்த படையா? ஏதாவது ஒண்ணு என்ன லவ் பண்ணுவேன் நினைக்கிறேன். நான் உன்ன லவ் பண்ணுவேன் நானும் நினைக்கிறேன். ஆனா இதெல்லாம் நடந்துமோ பயமா இருக்கு. நீயே சொல்லு, நீ என்ன லவ் பண்ணி? இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ எழுதின லெட்டர் இப்பதான் எனக்கு கிடைச்சிச்சு. எதுக்கா என்ன உடனே வர சொன்ன? நீங்க போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஒரு வருஷம் ஆச்சு. அந்த ஒரு வருஷ கேப்ல இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு? எனக்கு எங்க அப்பா வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்னது, வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரா? ஆமா. அது மட்டும் இல்ல, இப்ப நான் அவருங்க குழந்தை வேற இருக்கு. எது குழந்தை இருக்கா? அப்போ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நீங்க கஷ்டப்படாம என்ன மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி முடியாது. சொல்ல, காதல் செடியில போத்த பூ மாதிரி ஒரு தடவை அந்த பூ பூக்கும், இன்னொரு தடவை அந்த பூ பூக்கும், வேற ஒரு பூ பூக்குமே, வேற ஒரு பூ பூக்கும். அப்படின்னா காதல்ங்கிறது செடி மாதிரி, அது ஒரு தடவை முளைச்சிடும், அதுக்கப்புறம் அது முளைக்க ஏன் வேற இருந்த திரும்பி வருமே. காதல்ங்கிறது செடி மாதிரி, அதுல கிளைகள் இருக்கலாம், ஆனா இலைகள் இருக்கு. அவ்வளவு எல்லாம் இருக்குமே, இல்லைன்னா எப்படி சரியாகும்? ஆமா, அது இலைகள் இல்லைனாலும் அதோட வேர் மாதிரி. வேறா? என்ன வேறு கீருன்னு லூசு மாதிரி? ஏதோ ஒண்ணு லூசு மாதிரி பேசாதீங்க. ஆமா, நான் பைத்தியம் தான், காதல் பைத்தியம். நல்ல வேலை தப்பிச்சேன். நல்ல வாயால இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. எப்படி கூப்பிடாத? அப்படி கூப்பிடாத. எப்படியும் சொல்லிட்டு போங்க. அப்படி கூப்பிடாத. எப்படியும் சொல்லிட்டு போடா, வா இங்க. அப்படி கூப்பிடாதீங்க. எப்படி கூப்பிட கூடாது? அப்படி கூப்பிடாதீங்க. எப்படி சொல்லிட்டு போ. அப்படி கூப்பிடாதீங்க. அட, நாம போறானே, எப்படி நான் கூப்பிட கூடாது சொல்றா? செத்து தொலைச்சிட்டானே. என்ன நினைக்கணும் தெரியலையே. ஒரு பிரேக் போயிட்டு வந்திருக்க. பிரேக் பிரேக் இவ்வளவு நீளமா இருக்கு, பேச முடியாம இருந்தா நல்லா இருக்காது. என்ன பண்ற டாக்டர்? நான் தப்பு பண்ணிட்டேன் டாக்டர். தப்பு பண்ணிட்டியா? தப்பு பண்ணாதீங்களா பேர பசங்களாம் சொன்ன கேக்குறீங்களா? தாத்தாட்ட வாங்கடா, நான் மட்டும் சரி பண்றேன். அந்த தப்பு இல்லையா? நான் என் லவ் கிட்ட ஒரு தப்பு பண்ணிட்டேயா? அது சகஜம் தான்ப்பா, லவ் பண்ணும்போது. அதாவே யோசி, நீ என்ன டாக்டர்? நீ அந்த டாக்டரா? சும்மாரியா? நான் அவகிட்ட போய் சொல்லிட்டேன் டாக்டர்.
போய் சொல்லிட்டியா? நீ இந்த நாக்கு இருக்க கூடாது டாக்டர். போய் சொல்லு இந்த நாக்கு இருக்க கூடாது டாக்டர். ஓகே நீதான் வட்ட வட்ட போய் சொல்லிக்கிறீங்க, உனக்கு தான் முதல்ல அடுத்து விடணும். இவ்வளவு கேவலமா இருக்குமா? அப்ப நானும் இருக்க மாட்டேப்பா. புரியல புரியலடாங்கிறல்ல. நாக்கெல்லாம் வெட்டினா சரிப்பட்டு வராது, நமக்கு பொழப்பு சரியா வராது, வேணா ஆக்சல போட்டுருவோம். ஹலோ, எங்க என்ன பண்றீங்க? ஓஹோ புரியல, பஸ்ல வந்தீங்களா? இங்க பஸ்ல தான் வர முடியும், வேற எப்படி வருவாங்க? வாந்தி வர மாதிரி இருக்கு, அங்க ஓரமா போங்க, அங்க இருக்கணும். பாகல்ங்கறியா? பாகல்னா பைத்தியம். ஓ புரியுது 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 புரியுது. ஏதோ சொல்ல வர எனக்கு புரியவே, எனக்கு புரியுது. என்ன சொல்ல வர? பாலு பாலு பத்தி பயப்படாத, அவன் நேத்தே நான் கலட்டி விட்டுட்டேன், வரமாட்டான். அவன் என்ன பேச போற? இலக்கியமா இல்ல படிப்பத்தி பேச போறியா இல்ல ஜெண்டர் நாலேஜ் அரசியலா? எதுவும் பேச போற? மனசு புரியுது. வீட்டுக்கு போகணுமா? போ. ஓ மனசு வந்து ஒரு வீடு, மனசு வீடு, வீட்டுக்குள்ள நீ இருக்க, நான் இருக்கேன். அப்ப என்ன லவ் பண்றான் போல ஆயிட்டு, ஊமை பழகிட்டு என்ன பண்ண முடியும்? ஓஹோ அதனால தான் உனக்கு பேச்சு போயிருச்சா? என்ன எதுனால போச்சு? உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லு, நான் யார்கிட்ட சொல்லணும்? பொல பொலம் பொலந்துடுறேன். தினேஷ் இருக்கான்ல, அவன் ஜிம்பாடி, அவன் ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா டைட் வச்சிருக்கான், பாக்ஸரும் கூட, அவன் சொன்ன பொலந்து எடுத்துருவான். சொல்லு, இவ முகர கிட்டக்கா நான் கருத்து இருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? அது ஒண்ணு இல்ல, அது வந்து என்ன காதலிக்க சொல்றியா? காதலுக்கா நாக்க வெட்டிக்கிட்ட? அப்படியா? நான் வந்து இன்னொருத்தர காதலிச்சு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும்னு சொல்றேன். அது நீ கண்ணால பார்த்து சந்தோஷப்படலாமா? நீ கூட தான் இருப்ப, கவலைப்படாத. நானும் நீ இன்னைக்கு மேல என்னைக்கு அண்ணன் தங்கச்சியா தான் இருப்போம். ஃப்ரெண்டா இருப்போம். அச்சிதை போடுவியா? போடு. அது இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். ஆசிட் ஊத்து வேண்ட. பேசி பேசி இடையில பேசுறேன். ஓ கடவுளுக்கு வேண்டிக்கிறியா கல்யாணம் ஆகணும்னு? உன் வேண்டுதல் படி எனக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சாச்சு. அவனும் இப்படித்தான் இருப்பான். ஊவா என்ன ஊ போ போகணுமா? போடு மூஞ்ச பத்தியா அதுக்கு சனிய போ. நீ பத்தியா பேச்சு வந்துருச்சு, நீ உனக்கு பேச்சு வரணும் தானே அப்படி பண்ணுனேன். மத்தபடியா ஏ குட் கேள்றா, அதான் ஒரு டாஸ் வேணா கிளம்பு. ஏய் ரியலி டா, ஏய் ரியலி டா. ஐயோ ஹலோ, ஹாய். ஹலோ, என் பேர் சுதாகர். இருந்துட்டு போட்டோம். நான் வந்து உங்களை காதலிக்கிறேன். கையில இருந்து கை எடுங்க. சாரி, நான் உங்களை காதலிக்கிறேன். அப்படியா? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபார்ம் எடுத்துக்கங்க. அதெல்லாம் வந்து என்னோட மேக்கப் பில்லு, நான் யூஸ் பண்ற பவுடர் டப்பா, அது எல்லாமே, நான் சாப்பிட்றது, இதெல்லாமே நீங்க தான் இனிமே பாத்துக்கணும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வருது?
என்னங்க 2 லட்சம் போட்டுருக்கு 2 லட்சம் தான் போட்டுருக்கா சாரி சார் அது போன வருஷம் சரி இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ரெனியூ பண்ணது ஆக்சுவலி 3 லட்சம் 3 லட்சம் ஏங்க சம்பளம் 9000 தான் அப்ப கிளம்பு இல்ல நாங்க ப்ரோமோஷன் வந்துறோம் எனக்கு ப்ரோமோஷன் இருக்கு நான் ஃபாரின் ப்ரோமோஷன் வாங்கி ஒரே கிளிய கிழிச்சிடுவாரு நான் அப்ப சமாளிச்சு பண்ண பிரச்சனை இல்ல 3 லட்சம் ஆஃப்டர் ஆல் 3 லட்சம் ஓகே ஐ எம் நான் எங்க வேல பாக்குறீங்க நான் வந்து கேக்கான் மகான் கம்பெனில வேல செய்றங்க கிக்ரன் மெக்ரன் ஆல்சோ குட் கம்பெனி யூ நோ என்ன ஏதோ வளரணும் நினைக்கிறேன் அங்க இருந்து நான் மாறிட்டேன் என்ன நீங்க கார் வாங்களா வீடு வாங்களா அப்புறம் எப்படி லவ்வர் ஆவறது கார் வீடுலாம் வாங்கணுமா ஆமா கார் வீடு மட்டுமா சாய்ந்தரானா எங்க கூட்டி போறோம் அது கூட்டி போறேன் பைக் இருக்கு எங்கட்ட பைக் பைக்ல மனுஷன் போவானா எனக்குல கார் வேணும் அப்புறம் தியேட்டருக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஏதா படத்து கூட்டி போறோம் தியேட்டருக்கா அது போலாம் பிரச்சனை இல்ல தியேட்டருக்கு கூட்டி போறேன் பீச்சுக்கு கூட்டி போறேன் பார்க் கூட்டி போறேன் கூட்டி போறேன் என்ன அது एक्चुअली திஸ் இஸ் एक्चुअली அண்டர் டெசிக்னேஷன் ஆமா புரியுது டெசிக்னேஷன் எனக்கு தெரியும் என்னது டெசிக்னேஷன் என்ன அது தெரியாது தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் பாரு இல்ல என்ன போட்டுருக்கு என்னமோ போட்டுருக்கு என்னென்னமோ எழுதி இருக்கு என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் அதான் எனக்கு தெரியல எறும் மாடு சொல்லு கையெழுத்து போடணும்ங்கறீங்க ஆமா ஓ நீ கையெழுத்து போடணும்னு சொல்ல வரீங்களா ஆ தெரி சரி एक्चुअली இது வெள்ளை பேப்பர் அல்ல கையெழுத்து போடுங்க சரி போட்டுக்கறேன் போட்டாச்சு அப்ப அதெல்லாம் பண்ணணும் போ பத்தறோம் நாளைக்கு வேணா மாத்திடலாமா நீ நம்ம படத்துக்கு போவோமே படத்துக்கா ஆக்சுவலி டங்கல் வாஸ் a குட் film you know இப்போ தான் ராகேஷ் கூட போயிட்டு வந்தேன் ஹி ஆல்சோ டெல் மீ யார் குடிங் போவாதா நான் போய் பார்த்தத கொண்டு வரேன் இரு ஆர்மி ஆகுறோம் பொறுமை ஆகுற தானியனே வெளியே சுத்துவாங்களாம் படத்துல நான் பாத்துருக்கேன் எங்க போலாம் படத்துக்கு போலாமா படத்துக்கா படத்துக்கு போகலாம் ஆனா நம்ம போற அளவுக்கு தியேட்டரு சென்னையிலே இல்லையே சென்னையில இல்லையா ஆமா சத்தியம் போவோம் சத்தியம்ல மனுஷன் பாப்பானா நாளா பெங்களூர்ல இருக்க ஒரு தியேட்டர்ல தான் படம் பார்ப்பேன். வரியா பெங்களூர் போவோம்? பெங்களூர் ட்ரிப்பா? ஆ போயிரலாம். பென்ஸ் கார்ல தான் வருவேன். பென்ஸ் காரா? ஆமா. மெர்சிடிஸ் பென்ஸ் ஏ கிளாஸ்ல தான் இருக்கணும் அதுவும். ஆமா ஏ கிளாஸ்ல போவோம். ஏ கிளாஸ் ட்ரெயின்ல போவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஏதே ட்ரெயினா? ஏசில போவோம். ஏய் ஏசில போவோம். நம்ம லவ் பண்ணுவோம். நம்ம ஃபாரின் லொகேஷன் போவோமா? ஃபாரின் லொகேஷனா? போலாமே ரொம்ப சந்தோஷம். பாஸ்போர்ட் இருக்கா உனக்கு? பாஸ்போர்ட்டா? அதெல்லாம் எதுக்கு? ட்ரீம் சீக்வென்ஸ்ல எதுக்கியா நம்மளாம் எப்படி வேணாலும் போலாம் பாஸ்போர்ட் தேவையில்ல விசா தேவையில்ல அப்படியே போயிட்டு வரலாம் சரி ரைட் போ இங்க என்ன பார்வை எரிஞ்சிரேன் போ ஹாய் ராஜேஷ் ஹவ் ஆர் யூ நான் ராஜேஷ் இல்ல முகிலன் முகிலனோ இல்ல அஜிஸ் நாசர் அப்புறம் வேற யார் வினோத் இவங்கெல்லாம் யாரு இவங்கெல்லாம் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்டா அப்ப நானு நீ பேய் ஃப்ரெண்ட் பேய் ஃப்ரெண்டா மூஞ்ச காட்டு நீ தான் அப்ப கரெக்ட்டா தான் வந்திருக்க நான் தான உன் லவ்வர் நீ கிடையாது ஆமாமா நீ தான் ஏதோ மறந்துட்ட மறந்துட்டேன் டோட்டலாவே மறந்துட்டேன் கள்ளி கள்ளி டேய் கையறா மொல ஏன் தலில்ரா
பேமா நீ செருப்பு போறும் பாத்துக்கோ. பீச்சுக்கு போவோமா? அப்படியே அந்த சட்டையை கிழிச்சு எடுத்துரு. இப்படி இழுத்தினா அப்படித்தான் வரும். மூஞ்ச பத்தி அதுக்கு. சரி கை கொண்டா. இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் போக போறோம் தெரியுமா? எங்க போக போறோம்? நம்ம பீச்சுக்கு போறோம், பார்க்குக்கு போறோம், பழத்துக்கு போறோம், அப்புறமா எங்க வீட்டுக்கு போறோம். ஆமா உங்க வீட்டுக்கா? எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நீ நீ வந்து எங்க அம்மாவை பாத்துட்டு போ. உன்னை பார்த்தாலே பேய் மாதிரி இருக்கு. இதுல உங்க அம்மா வேற வந்து பாக்கணுமா? ஏச்சி போ, நீ ரொம்ப கேவல ஓட்டுறேன். பாரு, புடிச்சு கொண்டு போய் குடும்ப நல வழக்குல போட்டு உள்ள இழுத்து சந்தி சிரிக்க வச்சிருவேன். சந்தி சிரிக்க வைப்பியா? ஏச்சி போப்பா. ஏன் ஏரியா தெரியாத உனக்கு? பழைய வண்ணாரப்பேட்டை. அந்த படம் சரியா போகவே இல்லையே. போச்சு நீ பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், போலீஸ்ல சொல்லி கொடுத்துருவேன். காசு திருப்பி கொடுத்துருமா? முடியாது. காசு? நீ யாரு? பத்தியாதுக்கு நல்லா இட்லி துணியை மூஞ்சில காய போட்ட மாதிரி சட்டைய பாடுறா. பார், இன்னொரு தடவை அந்த பக்கம் பணகினான்னு வந்த சும்மா ஒரு பேச்சுக்கு தான் ரெக்கார்டுன்னு சொன்னேன். உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ல கோர்த்து விட்டுருவேன். ரம்மியமானா ரம்மி விளையாடுவாங்களே நாலு பேர் உட்காந்து. நகைச்சுவை மீண்டும் மீண்டும் செய்கிறாய் அன்பே. அப்படி போடு. ஏன் இப்படி சொல்றாத? ஆமா அந்த இருக்கு பாரு, அந்த ஃபார்ம் எடுத்து பாரு, உனக்கே தெரியும். பண்ணு.